பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் கோவளம் புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பு நினைக்கிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். ராமகிருஷ்ணன், சீன அதிபரின் பயணத்தில் தாமதம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது. தற்போது அவர் கோவளம் புறப்பட்டு சென்றிருக்கிறார், அது குறித்து விரிவா சொல்லுங்க. மேலும் எத்தனை மணிக்கு அவர் அங்கு சென்றடைய உள்ளார்? இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் இரண்டாவது நாளாக பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்றைய தினம் தற்போது கோவளத்திற்கு புறப்பட்டு இருக்கிறார். அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா என்னும் ஹோட்டலில் அவர் நேற்று தங்கியிருந்தார். அந்த ஹோட்டலில் இருந்தால் இன்று காலை 9:05 அவர் கோவளத்திற்கு புறப்படுவதாக இருந்தது. ஆனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டு 9:01 அவர் கிண்டியில் இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு கோவளத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக சென்னை கிண்டி அண்ணா சாலை மற்றும் OMR சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சீன அதிபர் 9:05 புறப்பட்டு 9:50 கோவளத்துக்கு செல்வதாக ஏற்கனவே பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக 10:30 அளவில் அவர் கோவளத்திற்கு சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10:30 அளவில் கோவளத்திற்கு செல்லக்கூடிய சீன அதிபர் அங்கு 1 மணி நேரம் வரை பிரதமர் மோடியுடன் தனியே இருநாட்டு உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தை ஈடுபடவிருக்கிறார். அதன் பிறகு இருநாட்டு தூதரக அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து உடனடியாக சாலை மார்க்கமாகவே சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வரக்கூடிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக நேபாளத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இதுதான் இன்றைய சீன அதிபரின் பயண திட்டமாக இருக்கிறது. சீன அதிபர் சாலை மார்க்கமாக செல்கின்ற காரணத்தினால் அவர் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் திபெத்தியர்கள் திடீரென்று சீன அதிபருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதன் காரணமாக அவருக்கு ஏற்கனவே 7 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. தற்போதும் அதே பாதுகாப்பு தான் கடைபிடிக்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் பயணத்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வரை எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் செல்லும் பாதை முழுவதுமாக ட்ரோன்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி காவல்துறையினரும் கூடுதலான எண்ணிக்கையில் அவர் செல்லும் சாலை முழுவதுமாக பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு 1:30 அளவில், அதாவது இன்று பிற்பகல் 1:30 அளவில் கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமகிருஷ்ணன், பலத்த பாதுகாப்புடன் சீன அதிபர் புறப்பட்ட நிலையில் வழியெங்கிலும் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சீங்க, மேலும் அதை பற்றி கூடுதல் விவரம் சொல்லுங்க. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் இருந்து சாலை மார்க்கமாக அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மற்றும் OMR சாலை வழியாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் சாலை மார்க்கமாக காரில் கோவளத்திற்கு சென்றிருக்கிறார். கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் அங்கு பிரதமர் மோடியுடன் அவர் பேச்சுவார்த்தை ஈடுபடவிருக்கிறார். இதற்காக அண்ணா சாலை மற்றும் OMR சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் செல்லாத வண்ணம் காவல்துறையின் தடுப்புகளை ஏற்படுத்தி போக்குவரத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். சீன அதிபருக்காக சீன அதிபர் அதாவது உலகத்தில் அதிக பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட மிக முக்கியமான தலைவர் சீன அதிபர் ஆவார். அவர் சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொள்கிற காரணத்தினால் சாலையில் வேறு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லாதபடி காவல்துறையினர் போக்குவரத்து நிறுத்துகின்றனர். அது மட்டுமன்றி பாதசாரிகள் சாலையில் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிண்டியில் இரண்டு நிலவரம் என்றால் இங்கிருந்து சீன அதிபர் புறப்பட்டு அவர் OMR சாலையை அடைந்து அங்கு வழியாக சென்று கொண்டிருக்கிறார் என்பதன் காரணமாக தற்போது கிண்டி அண்ணா சாலையில் போக்குவரத்து தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரை நிறுத்தப்பட்டிருந்த பொது போக்குவரத்துக்காக மீண்டும் இந்த சாலையானது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த சாலை வழியாக தற்போது வாகனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் சீன அதிபர் கோவளத்திற்கு சென்றடையும் வரை அங்கு இருக்கக்கூடிய OMR சாலை முழுவதுமாக போக்குவரத்துக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த சாலையில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இது தொடர்பாக முன்னரே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கேற்ப இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதன் காரணமாக ஏராளமான நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் நேற்றைய தினத்திலிருந்தே விடுமுறை விடப்பட்டு அது இன்றும் தொடர்கிறது. இன்று பிற்பகல் சீன அதிபர் கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு செல்லும் வரை OMR சாலையில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் இருந்து ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அறிவுறுத்தலை ஏற்று ஏராளமான வணிக நிறுவனங்கள் அவர்களுக்கு கடைகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்து பணியாற்றுமாறு அறிவித்தப்பட்டு அந்த நிறுவனங்களும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. அதிபர் சீன அதிபர் கோவளத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு சாலை மார்க்கமாக விமான நிலையம் வரும் வரையில் அந்த சாலையில், அதாவது OMR சாலை மற்றும் நங்கநல்லூர் செல்லக்கூடிய அந்த மீனமாக்கம் வரை செல்லக்கூடிய அந்த சாலையிலும் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ராமகிருஷ்ணன், நீங்க சொன்ன மாதிரி 1:30 அளவில் அதிபர் சென்னை விமான நிலையம் வருவதை அடுத்து இந்த போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் மீண்டும் எப்போது சரி செய்யப்படும், அது பற்றி எதுவும் தகவல் எதுவும் வெளியாக இருக்கிறதா ராமகிருஷ்ணன்?
சீன அதிபரின் பயணத்திட்டம் நேற்றும் இன்றும் தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று பிற்பகல் தான் அவர் இங்கு 2 மணி அளவில் தான் சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்தடைந்த உடனே அவருக்காக போக்குவரத்து பல இடங்களில் நிறுத்தப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக நெரிசலுக்கு உள்ளாயினர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நேற்று மாலை 4 மணிக்கு மேலாக சீன அதிபர் சென்னை கிண்டியில் இருந்த ஹோட்டலில் இருந்து மாமல்லபுரம் புறப்பட்டு சென்றார் சாலை மார்க்கமாக. அதனை ஒட்டி ஓஎம்ஆர் சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக ஏராளமான வாகன ஓட்டிகள், அதாவது அலுவலகம் முடிந்து தங்களது வீடு திரும்புவோர் கடுமையான ஒரு சிரமத்துக்கு உள்ளாயினர். இன்றும் அது போன்ற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான வணிக நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு முன்னரே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் அங்கு தற்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய பயண நேரம் என்பது 9:05 இருந்தது. அதாவது சற்று தாமதமாக 9:40 தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சென்னை கிண்டியில் இருந்து கோவளத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். எனவே அவர் அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய நேரம் மாறுபடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1:30 சீன அதிபர் கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வருவதாக முன்னர் பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியிலிருந்து புறப்பட்ட நேரம் சற்று தாமதமாக அவர் புறப்பட்டிருக்கிற காரணத்தினால் கோவளத்திலிருந்து பேச்சுவார்த்தை முடிவிட்டு மீண்டும் அவர் விமான நிலையம் திரும்புவதற்கான நேரம் என்பது இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. ஒருவேளை 1:30 பதிலாக 2:30 அதுபோல் அவர் கோவளத்திலிருந்து சென்னை விமானத்திற்கு புறப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த நேரமாக இருந்தாலும் அவர் தனி விமானம் மூலமாக நேபாளத்திற்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கான பயண திட்டம் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இயலாது என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கேற்றபடி காவல்துறையினரும் சாலை போக்குவரத்தை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். சீன அதிபர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானம் மூலம் அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வரை அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று தெரிய வருகிறது. அதற்கு பிறகு சாலைகளில் வழக்கம் போல் வாகனங்கள் பொது போக்குவரத்துக்காக அனுமதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேலாகத்தான் ஓஎம்ஆர் சாலை மற்றும் நங்கநல்லூர் செல்லக்கூடிய சாலை மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை போன்ற சாலைகளில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிய வருகிறது. உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்.